ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம க்ரீன்ஃபீல்டோட மேப்பிங்கிற ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏர்போர்ட் பக்கத்தில் நம்மள ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு அம்யூனிட்டிஸோட க்ளப் ஹவுஸ், அதே மாதிரி பார்க்கு. ஹை ப்ரோ. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்கள் நேம்? என் நேம் சாமிநாதன். ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்கீங்க? எக்ஸ்ட் ஆஃப் ஆல், லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு சார்? இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா சித்ராலேருந்து உங்களுக்கு 4.5 kilometers லொக்கேட் ஆயிருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெமன் ட்ரிக் பேக் சைடில் லொக்கேட் ஆயிருக்குங்க. ஓகே. இதுக்கு நியர் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் விளாங்குறிச்சிங்க, ஆர்ஜே ஸ்கூலுங்க. இதுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ ஹோட்டலுங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா என்ஜிபி காலேஜுங்க. ஓகே. உங்களுக்கு இந்த நம்ம நிற்கிற இந்த லொக்கேட்லேருந்து உங்களுக்கு வந்து விளாங்குறிச்சி ரோடுமே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாங்க, ப்ளஸ் காலப்பட்டி ரோடு ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாங்க, ரொம்ப பக்கமாக சித்ரா ரோடும் அக்சஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே நியர்பை உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 4 to 5 kilometers கவர் ஆயிருக்குங்க. ஓகே ஓகே சார். ஸோ இப்போ இங்கே என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்கோம் சார்? இங்கே நம்ம அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா க்ளப் ஹவுஸ் கொடுத்துருக்கோம் சார், ப்ளஸ் ஜிம் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் பார்க்கு, சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா, இண்டோர் கேம்ஸ் கொடுத்துருக்கோம் சார், செட்டில் கோர்ட் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் பவர் பிளாக் ரோடு, சிசிடிவி கேமரா. ஓகே. அப்புறம் எஸ்டிபி பிளான்ட் கொடுத்துருக்கோம். ஓகே. உள்ளே வந்து ஆரோ வாட்டர் இருக்குங்க, ப்ளஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன் வாட்டர் இருக்குங்க. ட்ரீ எல்லாம் பராமரிக்கிறதுக்கு தனியாக வந்து நம்ம உள்ள மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கோங்க. ஓகே. நம்மளோட செல்லமே கொடுத்துருக்கோம். சூப்பர் ப்ரோ. மொத்தம் எத்தனை ஏக்கர் ப்ரோ இந்த ப்ராப்பர்ட்டி? இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3.5 acres. ஓகே. 35 villas கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தோங்க. அதில் வந்து 36 வந்து நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தோங்க. 8 apartments. இப்போ 8 apartments சோல்டுங்க, ப்ளஸ் 29 villas சோல்டுங்க. ஒரு 6 villas தான் அவைலபிளாக இருக்குங்க. ஓகே. மாடல் ஹவுஸில் இருக்கும். ஸோ இது 4.75 லேண்ட் ஏரியாவில் 3000 square feet வந்து பில்டப் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் டிசைனில் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் எல்லாம். இங்கே இருக்க எல்லா வீட்டுக்குமே வந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரியான எலிவேஷன் டைப்பில் தான் இவங்க வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி சின்னதாக ஒரு கார்டன் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த கார்டன் ஏரியா ஃபுல்லாகவே மெயின்டெனன்ஸ் வந்து கம்பெனியோட மெயின்டெனன்ஸ் தான், நீங்கள் எந்த மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ முன்னாடி அப்படியே பார்த்தோம்னா ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒரு 2 cars நிறுத்துகிற மாதிரி நல்லா 17x16 சைஸில் வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதே வந்து ரைட் சைடில் வந்து சின்னதாக ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கார்டனிங் வேணாலும் இங்கேயே செட் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா எலிவேஷனோட ஃப்ரண்ட்டு, ஸோ வீட்டோட ஃப்ரண்ட் ஏரியாவில் வந்து டெக்ஸ்சர் டைப்பில் நல்லா ஒரு கிரே கலரில் சூப்பரான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தோம்னா கிரானைட்டில் வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்து முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு டோர், ஸ்ட்ராங்கான டோர் கொடுத்து ஃபுல்லாக ஹாலுக்கு போகிறோம். ஸோ ஹாலோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 21x17 சைஸில் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே எலகண்ட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷனு, நம்ம வேணும்னா அதுக்கு டோர் டிசைன் மட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம், நல்ல ஒரு ரூமோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 17x11 சைஸில் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தோம்னா அட்டாச்சு பாத்ரூமோட இன்னர்வேர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஃபிட் பண்ணி நல்ல ஒரு பிராண்டடான மெட்டீரியலில் தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு டாப் எட்ஜி வரையுமே உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க, ஏன்னா மெயின்டெனன்ஸ்க்கு உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த கிச்சன் பார்த்தோம்னா ஸ்டோரேஜோடு சேர்த்து 8x17 சைஸில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதே மாதிரி வால் டைல்ஸும் ஃபுல்லாகவே எஜ்ஜு டு எஜ்ஜு வரையும் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். டேபிள் டாப் வந்து கிரானைட்டில் கொடுத்து சிங்க் வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ரைட் சைடில் போனோம்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸு மேலே போகிறதுக்கு, இது வந்து டியூப்ளக்ஸ் ஹவுஸ் தான். உங்களுக்கு கீழே ஒரு பெட்ரூமு, மேலே வந்து 3 bedrooms கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே ஸ்டெப்ஸுக்கு கீழேயே நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இபிஓஸ்லாம் செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பவர் பாயிண்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூபிஎஸ் யூஸ் பண்ணுறதுனா இந்த இடத்துல வச்சுக்கலாம், அதை பிளான் பண்ணி தான் இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ். இப்போ பார்த்தோம்னா எஸ்எஸ் ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து நல்ல ஒரு நீட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்டில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே போனோம் அப்படின்னா J+1 ஃபஸ்ட் ஃப்ளோரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 3 bedrooms இருக்குது. ஸோ 3 bedrooms பார்த்தோம்னா சின்னதாக ஒரு ஹால் சைஸ் கொடுத்துருக்காங்க, மினி ஹால் மாதிரி. அப்படியே ரைட் சைடில் போனோம்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம், நல்லா பெரிய கம்ஃபர்ட்டான பெட்ரூம் அது. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா அட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்டாச்சு பாத்ரூம்லேயும் பார்த்தோம்னா இன்னர்வேர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ கீழே இருக்க அதே சைஸ் தான். ஸோ டைல்ஸ் எல்லாமே வந்துட்டு எஜ்ஜு டு எஜ்ஜு வரையும் கொடுத்துருக்காங்க. மெயின்டெனன்ஸுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ரூமோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 16x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வெளியில் போனோம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ரைட் சைட்லேயே இன்னொரு பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூமும் பார்த்தோம்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோடு தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமும் பார்த்தோம்னா எல்லா ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இன்னர்வேர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ டைல்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கிளாசிக்கான டைல்ஸ் வந்துட்டு ஆல் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க.
இந்த ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 16x11 வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமும் அதே சைஸ் தான், உங்களுக்கு 16x11 சைஸில். இதில் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது, உங்களுக்கு பெட்ரூம் மட்டும் வரும். ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா வியூ சூப்பராக இருக்குங்க. இந்த ஃப்ரண்ட் வியூ பாருங்களேன், இந்த ஆர்ச் வியூ, இந்த ஆர்ச் வியூ இங்கேருந்து சூப்பராக வியூ பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய லோர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸிட் பால்கனி, வாவ், பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னா ஒரு கிளப்ஹவுஸ்க்கு செமையாக இருக்குங்க. இந்த பால்கனி வெளியில் வந்து பார்த்தோம்னா ஃபுல் ஓப்பன் ஏரியா, டிபார்ட்மெண்ட் பார்க் ஏரியா, ப்ளே கிரவுண்டு, இப்போ எல்லாமே தெரியும், வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வால் டைம் வரும், பெயிண்ட் வந்து ஆயில் பெயிண்ட் பண்ணிட்டு சூப்பராக இருக்குது. சேஃப்டிக்கு வந்து எஸ்எஸ்டியில் வந்துட்டு நல்ல ஒரு டஃபன் கிளாஸ் கொடுத்து சூப்பராக டிசைன் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் வந்து கிரீன்ஃபீல்டோட மேப்பிங் ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா ஃபுல் ரிவ்யூ பார்த்தோம். ஸோ என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, பக்கத்தில் வந்து ஸ்கூல், காலேஜ், அதே மாதிரி ஏர்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஒரு 4.5 km நீங்கள் பார்த்தோம்னா ஏர்போர்ட் போயிடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணணும் இல்லை ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன், மேப் லிங்கும் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.